சென்னையில் மாவட்ட சார்பு நீதிமன்றம் கட்டுவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். விவரங்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், மாவட்ட சார்பு நீதிமன்றம் சென்னையில எந்த இடத்துல அமையவிருக்கு, எவ்வளவு ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு, இன்றைய நிகழ்வு குறித்து விரிவா சொல்லலாம். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துல வந்து இட நெருக்கடி காரணமாக வந்து வாகன நிறுத்தம் வந்து வசதியும் கஷ்டமாகி வருகிறது. இதில் வந்து ஜன நெருக்கடியும் வாகன நெருக்கடியும் அதிகரித்து வரும் நிலையில் நீதிமன்றங்களை அமர்த்துவதற்கு போய் இடம் இல்லாமல் வந்து தவித்து வருகிறது. இந்நிலையில் வந்து தமிழக அரசு வசம் இருந்த போக்குவரத்து, அதாவது மாநகர போக்குவரத்து கழக பேருந்து இருந்த இடத்தையும் அரசு வந்து தமிழக அரசிடம் ஒப்படைத்தது. 7 ஏக்கர் நிலம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வந்து அந்த இடத்திற்கு அருகில் உள்ள இடத்தையும் சேர்த்து பல்லடுக்கு மாடியிலான ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்தை வந்து உருவாக்குவதற்கு திட்டமிடப்பட்டது. அதன்படி சென்னையில் உள்ள கீழமை நீதிமன்றங்களை ஒரே இடத்தில் அமர்த்தும் வகையில வந்து 202 கோடி ரூபாய் செலவில் வந்து கட்ட திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் வந்து இன்று உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இதே போல சட்டக்கல்லூரி, அதாவது டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி சென்னையிலிருந்து வேறு இடங்களுக்கு 2 இடங்களுக்கு மாற்றப்பட்டது. சிதிலமடைந்த நீதிமன்ற அந்த கட்டிடத்தை புதுப்பித்து உயர்நீதிமன்ற நீதிமன்ற விசாரணை அறிக்கை அமைப்பதற்காக பணிகளுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் வந்து துவங்கி வைத்தார். அந்த 2 நிகழ்வுகளும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் தலைமையிலான இந்த நிகழ்வுல வேற யார் யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க, அதே போல இந்த திட்டம் இது கட்டி முடிக்கப்படுவதற்கு எவ்வளவு நாட்கள் எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? இந்த திட்டம் வந்து 2 பகுதிகளாக செயல்படுத்தப்படுகிறது. ஒன்று வந்து ரெண்டுமே பேரலாக இந்த பணி நடைபெறும். ஏன்னா உயர்நீதிமன்ற ஒருங்கிணைந்த வளாக கட்டிடம் என்பது வந்து ஒரு பகுதியிலும், உயர்நீதிமன்ற சட்டக்கல்லூரி வளாகத்தை வந்து புனரமைக்கும் பணி வந்து மற்றொரு தடமாகவும் வந்து 2 படிகளாக நடைபெறுகிறது. எனவே வந்து பெருமளவில் வந்து 3 அல்லது 4 இடங்களில் இந்த பணி வந்து முடிக்கப்படும் என்று தெரிகிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சய் கிஷன் கவுல், ராமசுப்ரமணியம், எம் எம் சுந்தரேஷ், இந்திரா பானர்ஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அமைச்சர்களை பொறுத்தவரை பொது அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகேஷ்.